ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணி, இவங்க இரண்டு பேர் வந்து மோதினாங்க. இதை டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி துவக்க வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி ஷா மற்றும் சிகர் தவான். இதில் பிருத்வி ஷா விரைவிலே ஆட்டம் இழந்துட்டாரு. சிகர் தவான் 43 ரன்களும், அதன் பிறகு வந்த காலன் இங்கிரம் 47 ரன்களும் அடிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின ரிஷப் பந்த் பார்த்தீங்க அப்படின்னா, தான் சந்தித்த முதல் பால்ல இருந்தே அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில எந்த ஒரு பவுலர் பாலையுமே விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாலையுமே பவுண்டரி சிக்ஸருமா அடிச்சு விளாசினாரு. அதுல அவருக்கே உரிய விதத்துல பல புதிய ஷாட்டுகள் வந்து அடிச்சாரு. ஒரு கையில ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு, அதே போல பேக் சைடு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, தோனி மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டையும் அடிச்சு ஒரு இமாலய சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. இது வந்து தற்போது கிரிக்கெட் ரசிகர்களே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இந்த ஆட்டத்துல ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, பென் கட்டிங், குருணால் பாண்டியா, மெக்லனாகன் அப்படின்னு எந்த ஒரு பவுலரோட பாலையுமே விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லா பவுலரோட பால்ஸ்லயும் சிக்ஸரும் பவுண்டரியுமா அடிச்சு விளாசினாரு. உலகத்திலே தற்போது அபாயகரமான பவுலர் வரவேற்கப்படுகின்றது. நிறைய விஷயங்களை கிரிக்கெட் பத்தி கத்துக்கிட்டு இருக்கேன், அவரோட அறிவுரை எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நிறைய முறை வந்து சொல்லியிருக்காங்க. தற்போது அதற்கேற்ற மாதிரி அவர் தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருக்கிறது தோனி ரசிகர்களிடையே ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டத்துல அவர் 18 பந்துகள்ல 50 ரன்கள் அடிச்சதன் மூலமா டெல்லி அணிக்காக அதிவேகமாக 50 ரன்களை அடிச்ச இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்காரு. முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ் மோரிஸ் 17 பால்ல 50 ரன்களை அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல ரிஷப் பந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.